வழக்கறிஞராக பணியாற்றிய போது மகாத்மா காந்தி செய்த பணிகளை காட்சிப்படுத்தும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கண்காட்சி நடத்தப்பட்டுள்ளது. தேச தந்தையான மகாத்மா காந்தி வழக்கறிஞராக பணியாற்றிய போது பல அரும்பணிகளை செய்துள்ளார். இந்த நிலையில் அவரின் பணிகளை காட்சிப்படுத்தும் விதமாக வழக்கறிஞர் காந்தி என்ற பெயரில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் சிறப்பு கண்காட்சி நடத்தப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை காந்தி அருங்காட்சியகம், சென்னை காந்தி கல்வி நிலையம் ஆகியவை இணைந்து நடத்திய இந்த கண்காட்சியில் காந்தியின் நண்பர்கள் மற்றும் ஆலோசகர்களின் புகைப்படங்கள் 1888 லண்டனில் சட்டப்படிப்பை படிப்பதற்கான பாரிஸ்டர்களின் பரிந்துரை கடிதம், சட்டக்கல்லூரி மாணவனாக காந்தியின் இளம் வயது புகைப்படம், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற பெயருடன் தேர்ச்சி பட்டியல் உள்ளிட்ட பல ஆவணங்களும் புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சி ஒரு சிறப்பு கண்காட்சி. காந்தியடிகளை பல கோணத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் வழக்கறிஞரா எப்படி இருந்தார் அப்படின்றத முன்னிலைப்படுத்தி இந்த கண்காட்சியை அமைச்சிருக்கு. மதுரை காந்தி மியூசியம் வந்து இப்ப என்ன திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கறிஞர் காந்தி அப்படின்ற முக்கியமான ஒரு சப்ஜெக்டை எல்லா கல்லூரிகளுக்கும், குறிப்பாக சட்டக்கல்லூரிகளுக்கெல்லாம் கொண்டு போய் அந்த வழக்கறிஞர் காந்தியை முன்னிலைப்படுத்தி இந்த கண்காட்சியை நடத்தணும்னு திட்டமிட்டிருக்காங்க. உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனம் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். மாணவர்களின் மனநலன் காக்கும் வகையில் மருத்துவத்துறை சார்பில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மனநல நல்லாதரவு மன்றங்கள் அமைக்கப்படுகிறது. தேனியில் இந்த மன்றங்களை தொடங்கும் நிகழ்ச்சியில் ஆட்சியர் முரளிதரன், மருத்துவக் கல்லூரி முதல்வர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.